இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது ஃபோட்டோஷாப் எடிட்டிங் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். மெயினாக ஃபோட்டோஷாப்பில் பிக்சர்ஸ் எடிட் பண்ணுறது ரொம்ப சுலபமாக நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு நியூ பேஜ் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபைலில் போய்ட்டு நியூ கிளிக் பண்ணுறோம். இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது நம்மளுடைய கஸ்டமைஸ்டு சைஸு. அந்த கஸ்டம் சைஸில் விட்த்து ஹைட்டு நமக்கு தேவையான மாதிரி நம்ம வச்சுருக்கோம். இதுக்கடுத்து தான் நமக்கு ரிசல்யூஷன் 300 வச்சுருக்கோம். அதுக்கடுத்து தான் முக்கியமானதை பார்க்க போகிறது நம்மளுக்கு கலர் மோடு. இந்த கலர் மோடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரெட் க்ரீன் ப்ளூன்னு சொல்லக்கூடிய ஆர்ஜிபி, CMYK அப்படின்னு சொல்லக்கூடிய கேயான் மெஜந்தா எல்லோ பிளாக் அப்படின்னு ஒரு மோடு. அடுத்ததாக பார்க்க போகிறது கிரே ஸ்கேல். இந்த கிரே ஸ்கேல் அப்படின்னா என்ன அப்படின்னா, பிளாக் அண்ட் ஒயிட், அதாவது அந்த காலத்து படம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கடுத்ததாக நமக்கு பேக்ரவுண்டு ஒயிட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஓகே கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம அந்த இடத்துல ஒரு நியூ பேஜை பார்க்குறோம். இந்த நியூ பேஜில் பேக்ரவுண்ட் ஒயிட் கலரில் ஃபில்லாக இருக்கிறதையும் நீங்கள் கவனிக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது, ஃபைலில் நியூ எடுத்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கலர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கலரில் இப்போ நம்ம இந்த படத்தில் இமேஜ் ஓப்பன் பண்ண போகிறோம். அதில் ஒரு எலிஃபெண்ட் இமேஜ் எடுத்திருக்கோம். அதை நம்ம மினிமைஸ் பண்ணி எடுத்து வச்சுருவோம். இப்போ நம்ம ஃபைல் போவோம், நியூ. இப்போ இதில் நம்ம ஆஸ் யூஷுவல் விட் ஹைட் சைஸு ரெசல்யூஷன் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். பேக்ரவுண்ட் ஒயிட் கொடுத்து ஓகே கொடுத்துட்டோம். இப்போ இந்த இடத்துல ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கக்கூடிய எலிஃபெண்ட் இமேஜில் செலக்டிவ் போர்ஷனை எப்படி எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே ட்ராக் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் மேலே இருந்த அந்த மூவ் டூல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மூவ் டூலுக்கு நீங்கள் ஷார்ட்கட் கீ வி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த இடத்துல கிளிக் பண்ணி ஃபைலை செலக்ட் பண்ணபடி நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அந்த இமேஜ் நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண அந்த இடத்துக்கு வந்துடும். இப்போது இந்த இடத்துல எப்படியெல்லாம் செலெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ரெக்டாங்குலர் மார்க் டூல் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதுக்கு ஷார்ட்கட் கீ எம் அழுத்துவோம். அந்த எம் அழுத்தினதும் நமக்கு மார்க் டூல் செலக்ட் ஆகிடும். நம்ம கிளிக் அண்ட் ட்ராக் செய்துக்கலாம். இதிலேயே அடுத்த ஆப்ஷன் சர்க்குலர் மார்க் டூல். இந்த சர்க்குலர் மார்க் டூலை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான போர்ஷனையும் நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது லேசோ டூல். இந்த லேசோ டூலில் ஃபஸ்ட் இருக்கக்கூடியது லேசோ டூல். இதை நம்ம எடுத்துகிட்டு போய் ஃப்ரீ ஃபார்மாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த இடம் நாம் ட்ரா பண்ணுறோமோ அந்த இடம் செலெக்ஷன் ஆகும். அடுத்ததாக உள்ளது பாலிகன் லேசோ டூல். இந்த பாலிகன் லேசோ டூல் நமக்கு நோடு கிரியேஷன் மாதிரி எந்தெந்த போர்ஷன் வேணுமோ நம்ம அந்த இடத்துல கிளிக் கொடுத்து ஸ்டார்டிங் ஏரியாவை கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு செலக்ட் ஆகிடும். லாஸ்ட்டில் இருக்கக்கூடியது மேக்னெட்டிக் லேசோ டூல். இது நாம் பெருசாக கிளிக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதோடய எட்ஜஸ்ட் நம்ம டச் பண்ணும்போதே அதுவே நோட்ஸை ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணிக்கும். இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது மேஜிக் வேன் டூல். இந்த வேன் டூலில் நமக்கு முக்கியமானவங்க குவிக் செலெக்ஷன் டூல். இந்த குவிக் செலெக்ஷன் டூல் கிட்டத்தட்ட ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுவோம். ப்ரெஷ்ஷினுடைய சைஸை பெருசு பண்ணிக்குவோம். பண்ணதுக்கப்புறமா எந்த போர்ஷன் தேவையோ ஜஸ்ட் அந்த இடத்துல வச்சு நம்ம கிளிக் கொடுத்தோ இல்லை கிளிக் அண்ட் ட்ராக் கொடுத்தோ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இப்போ சப்போஸ் நமக்கு அதிகப்படியானது செலெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆல்டோடு கிளிக் கொடுக்கும்போது நமக்கு இங்கே பார்க்குற மாதிரி செலெக்ஷன் மைனஸ் ஆகும். இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது மேஜிக் வேன் டூல். இந்த மேஜிக் வேன் டூலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த கலர் மோடில் வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கலர் மோட் அப்படியே உங்களுக்கு செலெக்ஷன் ஆகும். ஸோ இதில் நம்ம வந்து எது வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். பார்த்துட்ருக்கிறது க்ராப் டூல். இந்த க்ராப் டூலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த போர்ஷன் ஆஃப் இமேஜ் தேவையோ நீங்கள் அந்த இடத்துல கொடுத்து நீங்கள் விட்த் ஹைட்டை கொடுத்தும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம இந்த மாதிரி ட்ராக் பண்ணியும் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த செலக்டிவ் போர்ஷன் ஓகே அப்படின்னா என்டர் கொடுத்துட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். இப்போ இது மட்டும்தான் நம்மளோட இமேஜாக இருக்கும். அடுத்தது ஸ்லைஸ் டூல். இந்த ஸ்லைஸ் டூலு நமக்கு இமேஜஸை செலக்டிவ் போர்ஷனாக ஸ்லைஸ் பண்ண யூஸ் ஆகுது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது, இப்போ நம்ம பார்க்குறது குயிக் ஸ்லைஸ் டூல். இதுவும் நமக்கு இமேஜஸை தேவையான போர்ஷனாக ஸ்லைஸ் பண்ண யூஸ் ஆகுது. இப்போ இதை தான் நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஐ ட்ராப்பர் டூல். இந்த ஐ ட்ராப்பர் டூல் ஸ்பெசிஃபிக்கான ஒரு கலரை நமக்கு இமேஜிலிருந்தோ இல்லை எங்கேருந்து வேணும்னாலும் செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கலர் வந்து என்ன கலர் வேணுமோ அது இமேஜில் இருக்கிற கலரை நம்ம செலக்ட் பண்ணுறோம். அந்த கலர் அங்கே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செலக்ட் ஆகிறத கவனிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பேக்ரவுண்ட் கலர் செலக்ட் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன கலர் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல கலர் மோடு மாறுறதை நீங்கள் கவனிக்கலாம். ஸோ இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த கலர் செலக்ட் ஆகிடுச்சு.
இந்த பகுதியினுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.